Hello friends, welcome to our channel. இன்னைக்கு முருங்கை கீரை சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க முருங்கை கீரை கட் பண்ணிக்கலாம். இது எங்க டாரிஸ்ல வளர்ந்தது, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு தனி ஃபீலிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சொந்த செடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அறுத்து சாப்பிட்டோம்னா. கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உருவி எடுத்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை உருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரையில் விட்டமின் இ, விட்டமின் டிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கால்சியமும் நிறையா இருக்குது. நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கும் சொல்றாங்க டாக்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நீங்க வந்து சூப் வச்சு குச்சிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து ரொம்ப கொட்டாம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு நாளே வச்சு லைட்டா அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது எடுத்துக்கலாம் அப்படியே. வெங்காயம் 10 பல்லு, பூண்டு 2 பல்லு, இது ஒன்னா ரெண்டா அப்படியே நசுக்கிக்கலாம். நசுக்கியாச்சு, இதையும் எடுத்துக்கலாம். நம்ம கீரையை ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இல்ல தண்ணி 2 கிளாஸ் ஊத்திக்கலாம். நான் பெரிய டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். இதில் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சது அது பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், சின்ன தக்காளியாக ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். 1 மிளகாய் நீங்கள் உடச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா காரம் வரைக்கும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்ல, இது 1 டம்ளர் ஆகணும்னு நல்லா வேகட்டும். நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளாம் நல்லா வடிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மெல்ல சூப் போவா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த கீரையை வந்து நம்ம பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரையை வணக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். கொஞ்சம் கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சூப்பில் இருந்து வடித்த முருங்கைக்கீரை இதில் போட்டுக்கலாம். இதே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தூளுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வச்சா நம்ம பத்து குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி வணக்கி பொரியல் மாதிரி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்ப
இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், ஒரு கை அளவு தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்களோட சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ் உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ரெடி ஆயிடுச்சு, கீரை ரெடி ஆயிடுச்சு. பசங்க இது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஒரு தட்டு பாத்திரத்துக்கு மாட்டிக்கலாம். நம்மளோட முருங்கு சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவில் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நிறையா கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் இல்லை சூப் வச்சுட்டு இது வணக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கு வந்து பிளட் வந்து ஜாஸ்தி உங்கள் உடம்புல வந்து ஃப்ளோட் ஆகும். தேங்க்யூ.